மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிறது அந்த மது பாட்டிலே எழுதி வச்சிருப்பாங்க. விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு இந்த மதுவால் நேர்ந்த கொடுமை என்ன அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் தியாகதுருக்கத்தை அடுத்துள்ள சின்னமாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன் செல்வி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் உள்ளனர். கட்டிட கூலி தொழிலாளியான ராஜேந்திரன் மதுவுக்கு அடிமையானவர். இந்நிலையில் நேற்று காலை முதல் ராஜேந்திரன் மது பாட்டில்களை வாங்கி வைத்துக் கொண்டு குடிக்கத் தொடங்கியுள்ளார். அவருடன் அவரது மைத்துனர் சோலையும் சேர்ந்து மது அருந்தியுள்ளார். சிறிது நேரம் கழித்து சோலை தனது வீட்டிற்கு சென்றவுடன் வாந்தி எடுத்து நிலை குலைந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து சிறிது நேரத்தில் ராஜேந்திரனும் கீழே விழுந்து உயிருக்கு போராடியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் ராஜேந்திரனை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வழியிலேயே அவர் உயிரிழந்தார். நைட்லாம் குடிச்சிட்டு நல்லா தான் இருந்தார், வீட்டில் தான் இருந்தார். காலைல ஏஞ்சி தண்ணி எடுத்து குளிச்சுட்டு நல்லா தான் இருந்தாங்க, வீட்லேயே தான் இருந்தாங்க, எங்கேயும் போகல. அப்புறம் பாட்டுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் மருந்து வாங்க போனாங்க. மருந்து வாங்கிட்டு வந்துச்சு வச்சுட்டு அவங்க மச்சம் கூப்பிட்டாங்கன்னு போனாங்க. போயிட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் கோட்டரை குடிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு வந்த உடனே அவங்க வெறும் இதில் இருக்கும் ரொம்ப இங்கே வீட்டில் ரொம்ப மாயிடுச்சு, ரொம்ப மயக்கம் அது இருந்துச்சு. முன்னாடி நம்ம ஆள் நிற்கிறதே தெரியாம ஆயிடுச்சு. வஞ்சரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று மது பாட்டில்களை கைப்பற்றி ரசாயன சோதனை மேற்கொண்ட போது மதுவில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி கோமதி மற்றும் விழுப்புரம் எஸ்பி ஜெயக்குமார் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். விசாரணையில் ராஜேந்திரன் வேலைக்கு செல்லாமல் எப்போதும் மது அருந்திக் கொண்டிருந்ததால் மதுவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்ததாக அவரது மனைவி செல்வி கூறியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. செல்வியிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.